Hi friends, இன்னைக்கு டெரகோட்டா கிளே வச்சு ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் கிளே எடுத்திருக்கேன், டூல் தண்ணியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி கிளாஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த ஷேப்லேருந்து பிளெயினாக இருந்துச்சுன்னா கூட பெட்டராக இருக்கும். இப்போ இந்த கிளே நான் கொஞ்சம் எடுத்துட்டு இது மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப தண்ணி விட்டு ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து கிராக் விழுந்துடும். அதனால் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் இது மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ஏர்ட்ரை கிளே எந்த கிளே வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் குவாலிட்டியானதாக எடுத்துட்டிங்கன்னா கிராக் உழுகாது. கிளாஸில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த கிளே வந்து ஒட்டிக்குங்க. அப்போ தான் காஞ்சதுக்கப்புறம் வராமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரே பீஸா ஒட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் இது மாதிரி ரெண்டு மூணு பீஸ் ஒட்டினனால காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக கிராக் உழுந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரே பீஸாக நீங்கள் ஒட்டினீங்கன்னா ஈவனாக இருக்கும்போது கிராக் உழுகாமல் இருக்கும், பார்க்கவும் நீட்டாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாமே ஒன்றா ஜாயின் ஆகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இடையில கேப்பு கிராக் இல்லாத மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிளாஸில் ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் பண்ண மறந்துட்டேன். இது மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா ஈவனாக வரும். எவ்வளோ தூரம் நீங்கள் கிளே ஈவனாக பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிளாஸ்க்கு கீழே வைக்கிறதுக்காக தேய்க்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பெட்டர் தான். இது மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லா கிளேயும் ஈவனாக ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக தண்ணி தொட்டு நீங்கள் நல்லா அழுத்தி அழுத்தி விட்ருங்க. அதே மாதிரி கிளாஸில் தான் பண்ணணும் இல்லை, உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் கப் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். இது இப்படி ரோல் பண்ணும்போது ஈவனாக வரும், அதனால் நான் இது மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தூரம் இந்த கிளே ஈவனாக உங்களால் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு ஈவனாக ஆக்கிக்கோங்க. பாட்டில் ஆர்ட்டுக்காக இருக்க கிளே வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபெவிக்ரில்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளே யூஸ் பண்ணிங்கன்னா காஞ்சதுக்கப்புறமும் வராமல் பெஸ்ட்டாக இருக்கும். கீழே வைக்கிற இடத்துல கொஞ்சம் கிராக் விழுந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் மறுபடியும் இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளே வந்து வச்சுக்கிறேன். இதையும் வந்து நல்லா ஈவனாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணியிருக்க தெரியாத மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈவனாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாமல் தண்ணியை லைட்டாக தொட்டு இது மாதிரி ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது மேலே பார்க்க நல்லா ஈவனாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ இந்த கிளாஸை சுற்றி ஒரு லைன் வந்து ஈவனாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா மேலே வந்து சொர சொரன் இல்லாமல் ஈவனாக நீட்டாக தெரியும். ஸோ மேலே வந்து இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்ருங்க. இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக நான் மறுபடியும் தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணி இந்த கிராக் இருக்க இடத்துலலாம் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் ஈவனாக்கிக்கிறேன். எவ்வளோ தூரம் நீங்கள் ஈவனாக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ஈவனாக்குனீங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் கிளே எடுத்து இது மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை லைட்டாக ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி லைட்டாக தண்ணி வச்சு ஈவனாக்கிக்கோங்க. இப்போ நான் டூல் யூஸ் பண்ணி இதில் வந்து லைன் மாதிரி போட்டுக்கிறேன். நீங்கள் டூல் தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, பென்னு இது மாதிரி ஷார்ப்பானது இதாக இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கத இந்த கப்புக்கு மேலே இது மாதிரி வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். இது மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அந்த கிளேயோட இந்த கிளே ஒட்டிக்கும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு ஒட்டினதுக்கப்புறம் மறுபடியும் இந்த டூலை வச்சு நான் லைன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டனால ஃப்ளாட்டாக போயிடுச்சு, அதனால் வந்து மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு லைன் போட்டுட்டேன். இப்போ மறுபடியும் அதே மாதிரி நான் டிசைன் பண்ணி இன்னொரு பீஸ் வந்து இந்த சைடு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். இதையும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு மறுபடியும் அந்த லைன் மேலேயே மறுபடியும் வந்து எக்ஸ்ட்ரா லைன்ஸ் போட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும் பார்க்க. மறுபடியும் நான் டூல் யூஸ் பண்ணி இது மாதிரி நான் லைன் போட்டுக்கிறேன். இது ஃபுல்லுமே லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கண்ணை ரெடி பண்ணலாம். கண்ணை ரெடி பண்ணுறதுக்கு இது மாதிரி நான் ஹோல் மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்குமே நீங்கள் வந்து வேறு ஏதாவது வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டூல் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை.
பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹோல் மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு மறுபடியும் சின்னதாக சர்க்கிள் மாதிரி நான் வந்து சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிறேன். அதே நீங்கள் பென்னை யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். கரெக்டாக ரெண்டு கண்ணும் வந்து தள்ளி தள்ளி இல்லாமல் கரெக்டாக பார்த்து நீங்கள் இது மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பொம்மைக்கு காது செய்யலாம். அதுக்கு கொஞ்சம் கிளே எடுத்துகிட்டு நான் இது மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப்பில் வந்து ரோல் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எந்த சைஸில் வேணும்ன்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இதுலேயும் ஹோல் போட்டு சுற்றி ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். இதெல்லாம் பென் யூஸ் பண்ணியே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு சைஸ் தெரியும். இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கிளேயோட இந்த கிளே நல்லா ஒட்டுற மாதிரி. அதே மாதிரி காது வந்து நீங்கள் ஒட்டும் போது கொஞ்சம் நல்லா டைட்டாக ஒட்டிடுங்க. கிராக் புல் இந்த மாதிரி போயிடும். ஸோ இதெல்லாம் ஈவனாக ஆகிற மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா டைட்டாகவே ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி இந்த சைடும் ரெடி பண்ணிடலாம். ரெண்டு பக்கம் காது வச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து பொம்மைக்கு மூக்கு வைக்கலாம். அதுக்கு வந்து இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு லென்த் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். சப்போஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கிளே கூட எடுத்துடலாம். இப்போ நான் வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் கிளே எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த ஷேப்புக்கு வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி வச்சு பாருங்கள். இன்னும் சின்னதாக வேணும்னா கூட நம்ம இஷ்டம் தான், அது மாதிரி சின்னதாக வச்சுக்கலாம். இப்போ இந்த கிளேயும் கொஞ்சம் இதோட இந்த கப்போட நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த கிளேயோட நல்லா ஒட்டிக்கும். இது மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு நான் ஈவன் பண்ணிக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மூக்குக்கு தான் இந்த சைடு இந்த சைடு வைக்கிறதுக்காக சின்னதாக இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு வச்சு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு மூக்கு ஷேப் கொண்டு வர மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது மாதிரி செஞ்சுக்கோங்க. நல்லா ஈவனாக தண்ணி விட்டு நல்லா ஈவன் ஆக்கிக்கோங்க. ஸோ இன்னும் சின்ன முக்கா வேணும்னா சின்னதாக கூட பண்ணிக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். இப்போ இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நான் ஈவன் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கிறேன். இதையும் பென் யூஸ் பண்ணியே நீங்கள் போட்டுக்கலாம். அது மாதிரி ரெண்டு ஹோல் போட்டுக்கிறேன். அந்த மூக்கு ஷேப் நல்லா அழகாக தெரியும். ஸோ அந்த ரீசனுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து வாய் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் லிப் ஷேப்பில் வந்து கிளே கொஞ்சம் எடுத்துகிட்டு இது மாதிரி ஷேப் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் விட்டு ஈவன் ஆக்கிக்கிறேன். இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் லிப்புக்கு நடுவில் வந்து சின்ன கோடு மாதிரி டூல் யூஸ் பண்ணி நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து வாய்க்கு மேலே வந்து அந்த வி ஷேப்பில் வந்து அந்த கிளேயை கட் பண்ணி எடுத்துடுறேன். வாய் ஷேப் நீட்டாக வரும். ஸோ அதனால் மேலே வந்து வி ஷேப்பில் நடுவில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த டூல் யூஸ் பண்ணி நான் நல்லா ஷேப் பண்ணிக்கிறேன். டூல் தான் அவசியமாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பென் இது மாதிரி ஷார்ப்பாக ஏதாவது கட்டு வச்சு கூட இது மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்ட வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மேலே லைட்டாக தண்ணி விட்டு ஈவன் ஆக்கிக்கோங்க. மறுபடியும் டூல் யூஸ் பண்ணி அந்த ஷேப்லாம் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் கிளே கொஞ்சம் எடுத்து இது மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸ்க்கு மேலே கொஞ்சம் கேப் விட்டுருந்தோம்ல, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக கிளே இந்த மாதிரி நல்லா மெலிசாக ரோல் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இது மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பத்தலை. ஸோ மறுபடியும் இது மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம்
இது மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. இதை நல்லா டைட்டாக டஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே தனியாக வராமல் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் ரோல் பண்ணி மறுபடியும் இன்னொரு லைன் வந்து சுற்றி வச்சிடுறேன். இதையும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஈவன் ஆக்கிக்கோங்க. இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் நான் மறுபடியும் கொஞ்சம் க்ளே எடுத்து ரோல் பண்ணி மறுபடியும் இன்னொரு லைன் வந்து சுற்றி வச்சுக்கிறேன். இது மாதிரி சுற்றி வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இந்த ஹோல் வந்து கொஞ்சம் டிசைனுக்காக நான் இதை ஃபுல்லுமே ஹோல் போட்டுக்கிறேன். பார்க்க நீட்டாக இருக்கும், லுக்காக இருக்கும். அதனால தான் அவ்வளோதான், பென்ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிளாஸோடு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 24 hours வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இதை பென்ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணலாம், ஹோம் டெக்கரேஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப லுக்காக நீட்டாக அழகாக இருந்தது. இதே இது அமேசான்லேயே சேல் பண்ணுறாங்க. அது கிளாஸ் இல்லாமல் கப் மாதிரி இருந்தது, ஆனால் நம்ம இதை கிளாஸ் வச்சு அந்த டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.